ஜெனி, உள்ளதான் இருக்கியாமா? யாரு? அடடே அத்தை, வாங்க. நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேன் ஜெனி. நீ இல்லாம வீடே கலகலத்து போச்சு. நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்க? இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க எதுக்கு வந்தீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் ஜெனியை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். பேசின உடனே போயிடுறேன். ஜெனி, நான் புதுசா ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறேம்மா. நீ என் கூட இருந்திருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? கண்டிப்பா அந்த ஹோட்டலை திறக்கிறதுக்கு நீ வரணும்மா. சூப்பர் அத்தை, ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாம்மா, அந்த இனாகரேஷனுக்கு நீ கண்டிப்பா வரணும்மா. இனாகரேஷன் நடத்துறீங்களா? நாளைக்கு கோர்ட்ல உங்களுக்கு பெரிய ஆப் இருக்கு, தெரியும்ல? நாளைக்கு கோர்ட்ல என்ன வேணாலும் நடக்கட்டும் சார். என்னோட வளர்ச்சிக்கு எனக்கு உறுதுணையா இருந்தது என் மருமக ஜெனி தான். அதனாலதான் அவளுக்கு முதல் பத்திரிக்கை வைக்கணும்னு நான் வந்திருக்கேன். நான் ஒன்னு சொல்றேன், நீங்க ஜெனிக்கு நல்லது பண்றேன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா முதல்ல டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. ஜெனி வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். டைவர்ஸ் நான் வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தா நீங்க ஏன் சார் கோர்ட்டுக்கு போறீங்க? அங்கேயே போய் கேளுங்க, நிறைய தருவாங்க. இங்க பாருமா ஜெனி, முதல் பத்திரிக்கை உனக்கு வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். என்னோட கஷ்ட நஷ்டத்துலலாம் நீ கூட இருந்து எனக்கு உறுதுணையா இருந்திருக்கு. நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே நீ தான். கண்டிப்பா நீ இனாகரேஷனுக்கு வரணும். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீ வர்றதும் வராம இருக்கிறதும் உன்னோட விருப்பம் ஜெனி. கண்டிப்பா அத்தை, தெரியாதனமா எங்க அப்பா வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டேன். இப்ப எதை கேட்டாலும் திட்டாங்க. ஏதாவது வேணும்னா கூட அவங்களத்தான் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கேட்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப சங்கடமா இருக்கு. நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வச்சீங்கன்னாத்தான் நான் வந்து அப்படியே செழியனோட செழிப்பா வாழ முடியும். எங்க அப்பா இந்த ஜென்மத்துல எங்களை சேர்த்து வைக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு எதிரியா இருக்கிறதே எங்க அப்பா தான் அத்தை. இப்ப ஏதாச்சும் புரிஞ்சுக்கிட்டே ஜெனி, உங்க அப்பா சரியான யம தர்மனா இருக்காரு. இதே ஜெனி, உனக்கு மருமகளா? டைவர்ஸ் ஆக போது இன்னும் என்ன மருமக இருமகன்ட்டு இருக்கீங்க? இந்த அக்கறையெல்லாம் ஜெனி உங்க வீட்டில் இருந்தால அப்பவே வந்திருக்கணும். பையன் அவனுக்கு துப்பு இல்லை, இங்க வந்து ஜெனி ஜன்னின் இருக்க. இங்க பாருங்க சார், அதான் இன்னும் டைவர்ஸ் ஆகலை. இல்ல, டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் ஜெனி என் மருமக தான். நான் அப்படித்தான் கூப்பிடுவேன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஜெனி பாப்பா வாங்கி கொடு. இந்தாம்மா, நான் சொன்னா நீ எதுவும் கேட்க மாட்டேன். இவங்களெல்லாம் முதல்ல வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது. ஏதோ திறந்த வீட்டில் என்னமோ மாதிரி வந்துட்டாங்க. மரியா, இனிமேல் கதவை பூட்டியே வச்சிரு. என் தங்கமே, என் செல்லமே, இங்க பாரு ஜெனி, செலீனா மாதிரியே முழிக்கிறா, செலீனா மாதிரியே சிரிக்கிறா, செலீனா மாதிரியே இருக்கா. இங்க பாருங்க, செலியன்னு பேரே வீட்டுக்குள்ள சொல்லக்கூடாது. அது நல்லா பாருங்க, ஜெனி மாதிரி தான் இருக்கான். ஜெனியும் குட்டி பிள்ளைல இப்படி தான் இருப்பான். இல்லை இல்லை பாப்பா, என் பையன் செலியன் மாதிரி தான் இருக்கா. ஏனி தங்க குழந்தை, அறிவு குழந்தை. சரி ஜெனி, பாப்பா வாங்கிக்கோ. இனாகரேஷனுக்கும் இன்னும் நிறைய பேர்த்த கூப்பிடணும். நான் போய் கூப்பிடுறேன். தயவு செஞ்சு நீ மட்டும் வா, உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்துடாத. ஆமாம், இப்போ நான் தான் வரையணும், முதல் ஆளாக நிற்கிறேன். அடா போமா, நீ ஃபஸ்ட்டு முதல்ல அவளை அனுப்புறனான்னு பாரு. கண்டிப்பாக நீ வரணும் ஜெனி. நீ வந்தேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னை ஏமாத்திராத. என் பையன் செலியனும் உனக்காக காத்திட்ருப்பான். நீ கண்டிப்பாக வரணும். இனாகரசன் அன்னைக்கு உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நான் சேர்த்து வச்சிட்றேன். சரியா ஜெனி? நீ பாப்பா எடுத்துக்கிட்டு உள்ளே போ. ஏமா பேசாம போமாண்டு. ஏ மரியா, இங்கே வரியா? இந்த பொம்பளைய பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு கதவை சாத்து. என்ன மேடம், புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி திமிராக இருக்கீங்க. எப்படி எப்படி மசாலா பொடி போட ஆரம்பித்து இப்போ ரெஸ்டாரண்ட் வரைக்கும் வந்து நிற்கிறீங்க. சூப்பர் மேடம். மசாலா பொடி போட்டு மக்கி போச்சு, மாவு விற்று மானம் கட்டு போச்சு, பொருட்காட்சிக்கு போய் புலந்துட்டு போச்சு, மாநாடுக்கு போய் மானம் கட்டு போச்சு, இப்போ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு ஒரேடியா ரெஸ்ட் எடுக்க போறேன். அப்படி தானே பாக்கியா? இங்க பாருங்க சார், சும்மா வாய்க்கு வந்த மாதிரி தேவையில்லாம பேசக்கூடாது. நானாவது பரவாயில்ல, ஒரு தொழில் இல்லைன்னா இன்னொரு தொழில ஆரம்பிக்கிறேன். ஆனால் இங்கே சில பேர் கம்பெனியை இழுத்து பூட்டிட்டு வந்து வாய் வைக்கானு பேசுகிறாங்க சார். எனக்கு குடும்பத்தை பார்க்கணும், செலியனோட வாழ்க்கையை பார்க்கணும், எழிலோட வாழ்க்கையை பார்க்கணும், வேலையும் பார்க்கணும். குடும்பத்தை பார்க்கும் போது வேலை பேலன்ஸ் இல்லாமல் போகுது, வேலையை பார்க்கும் போது குடும்பத்தில் பேலன்ஸ் இல்லாமல் போகுது. நான் என்ன பண்ணுறது? அப்படி இப்படி இருந்தாலும் நான் சமாளிச்சுட்டு வந்துட்டேன் சார். ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன். உங்களை மாதிரி ஒன்றும் வெட்டியாக இருக்கிற ஆஃபீஸையும் பூட்டிட்டு வந்து உட்காரலை. என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிற பாக்கியா? நான் நம்பிட்டேன். இங்கே பாருங்க மிஸ்டர் கோபிநாத்,
என்னோட ரெஸ்டாரண்ட்டை திறக்கிறதுக்கு யார் வரான்னு தெரியுமா? அமைச்சர் அம்மா வர்றாங்க. அமைச்சர் வர்றாங்கன்னு சொல்லிட்டு ஆகாயத்தை பார்த்துட்டு அண்ணாந்துட்டு இரு, வருவாங்க. எப்படி வருவாங்கன்னு நானும் தான் பார்க்குறேன். ஜீப்லேயோ கார்லேயோ வரப்போகிறாங்க. அதையும் நீங்கள் பார்க்கத்தானே போகிறீங்க கோபிநாத்? ஏய் பாக்கியா, உன்னோட அகம்பாதத்தில் ஆணவத்தில் நீ எங்கே ஏறி நிற்கிறேன்னு பாரு பாக்கியா. தரைன்னு நினச்சி டீப்பால் ஏறி நிற்கிற இப்படி தான் உன் கோபம் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போயிடும். யோ, நான் தானையா மேலே போகிறேன், உனக்கு என்னையா பிரச்சனை? உங்கள் முன்னாடி நான் ஆஹா ஓஹோன்னு வாழ்ந்து காட்டலை. என் பேர் பாக்கியலட்சுமி இல்லையா? உன் கூட பேசிகிட்டு இருந்தா இனாகரசன் வேலை கெட்டு போயிடும். இன்னும் நீ என்னென்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணி வை. எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு நான் வாழ்ந்து காட்டுவேன். என்னடா இது, என்ன பேசினாலும் எவ்வளவு திமுறா பேசுறா. வெளி உலகம் தெரியாத வரைக்கும் அவன் இந்த வீட்டுக்குள்ள குட்டி ஓட்ட பூனை மாதிரி தானே சுத்திக்கிட்டு இருந்தா. இப்ப சிங்க மாதிரி கர்ஜிக்கிறா. இவ வாழை ஒட்டா நறுக்காம விட மாட்டேன். ராதிகா கொஞ்சம் நில்லுங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லணும்? சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு வேலை இருக்கு. நான் நாளைக்கு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ண போறேன், உங்களுக்கு தெரியும்ல? ஆமா ஆமா தெரியும் தெரியும். அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி தானே இந்த ஊர் உலகமே பேசிகிட்டு இருக்கு. ரெஸ்டாரண்ட் இன்னாகரேஷனுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் ராதிகா. எனக்கு ஒன்றும் புரியலை, நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா? என் வீட்டுக்கார் கோபியை கஷ்டப்படுத்திட்டு என்னை வான்னு சொன்னால் நான் எப்படி வருவேன்? நானே என் வீட்டுக்காருக்கு ஆஃபீஸ் இழுத்து மூடிட்டாருன்னு நினச்சி முக்காடு போட்டு சுற்றிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் ராதிகா, நீங்கள் தான் எனக்குள்ளே இருக்க டேலண்ட்டை என்கரேஜ் பண்ணி எனக்கு பணம் கொடுத்து நான் தொழில் தொடங்குறதுக்கு ஆரம்ப புள்ளியாக இருந்தீங்க. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தீங்க. அதனால தான் நான் உங்களை வந்து என்னோட இனாகரேஷனுக்கு கூப்பிடுறேன். ஓ, இன்னும் நீங்கள் அதெல்லாம் நினச்சிட்டு தான் இருக்கீங்களா? நான் கூட உங்கள் ஆணவத்தில் அதெல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினச்சேன். எப்படி உங்களால் முடியுது? ஒருத்தரை கேவலப்படுத்தவும் முடியுது, அடுத்த செகண்டே அதை மறந்து எல்லாத்துக்கும் கூப்பிட முடியுது, எப்படின்னு கேட்குறேன். நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்ததெல்லாம் அந்த காலம். இப்போ நீங்களும் நானும் சக்காலத்திகள். ஏன்னா உங்கள் புருஷனைத்தான் நாங்களே என்ன பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் எனக்கு சக்காலத்தி தானே? நான் எப்படி உங்கள் இனாகரேஷனுக்கு வர முடியும்? இப்போ வேணால் நீங்கள் எனக்கு சக்காலத்தியாக இருக்கலாம் ராதிகா, ஆனால் ஒரு காலத்தில் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் என்னோடய இனாகரேஷனுக்கு வரணும். நீங்கள் வந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இங்கே பாருங்கள் பாக்கியா, கண்டிப்பாக நான் உங்களோட இனாகரேஷனுக்கு வர்றேன். ஆனால் நீங்கள் அந்த அன்னைக்கே பழனிசாமியை கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? உங்களோட வாழ்க்கையை நான் தட்டி பறிச்சிட்டேன்னு நான் ஒவ்வொரு ராத்திரியும் தூங்காமல் துடியா துடிச்சிட்டு இருக்கேன் பாக்கியா. என்னை பற்றி உனக்கு தெரியாது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு வைக்காமல் என் உயிர் கட்டையில் போகாது. இங்கே பாருங்கள் ராதிகா, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் பழனிசாமியும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நாங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக தொடருவோம். நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி எந்த ஒரு தப்பான எண்ணங்களும் எங்களுக்குள்ளே இல்லை. நாங்கள் ஒரு நல்ல நண்பர்கள். நீங்கள் தான் ராதிகா ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு புரிஞ்சிக்காமல் அவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. என் புருஷனை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க. என்னோடய நட்பை நீங்கள் கேவலப்படுத்திட்டீங்க. உங்களை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது. என்ன பண்ண, நீங்களும் ஒரு காலத்தில் எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்க. அதனால் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து மூக்கு பிடிக்க ஒரு தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்டு போங்க ராதிகா. தலப்பாக்கட்டு பிரியாணிலாம் போடுறியா பாக்கியா? அப்போ கண்டிப்பாக நான் கோபியை கூட்டிகிட்டு வந்துடுறேன். அட பிரியாணிக்கு பிறந்தவளே. மக்களே மன்னிச்சுக்கோங்க, உங்களை கூப்பிடாமல் விட்டுட்டேன். நீங்களும் என்னோட ரெஸ்டாரண்ட் இனாகரேஷனுக்கு கண்டிப்பாக வந்துருங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் பாக்கியா.